சீட்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு சீட் இருக்கு, ஏழை சீட் இருக்கு, குலுக்கு சீட் இருக்கு. குலுக்கு சீட்டுன்றது பார்த்தீங்கன்னா, ஸோ நான் பிடிக்கிற ஏழை சீட் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பாலமுருகன்றவங்க நேம் எழுதிட்டேன். பார்த்தீங்கன்னா நபரும் மாதமும் ஈக்குவலாக இருக்கணும், ரெண்டுமே சேமாக தான் இருக்கணும் எப்பயுமே சீட்டை பொறுத்தவரை ரெண்டு. ஸோ சீட்டு போடுறதுல முக்கியமான பெனிஃபிட் இதுதான், செலவு நம்ம குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அதுக்கான லாபம் இல்லாமல் பார்க்க முடியாதுல்ல, அதுதான் சீட்டு பிடிக்கிறவங்களுக்கான லாபம். ஒரு சின்ன கமிஷன் மட்டும்தான், ரொம்பலாம் நிறைய பேர் வைக்கிறாங்கன்னா அது கம்பெனி சீட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீதா இஸ்வர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம சீட்டு கட்டுதல் என்றால் என்னன்னு தான் பார்க்க போறோம். ஸோ சீட்டு கட்டுதல், சீட்டு பிடித்தல் ரெண்டுக்குள்ளது என்னன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறது, சில பேருக்கு சீட்டுன்னா என்னன்னு புரிய மாட்டேங்குது. சீட்டுங்கிறது கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு சேவிங்ஸ்க்கான ஸ்டெப் எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான், மணியை வந்து நம்ம சேவ் பண்ணி வைக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாசம் சம்பளம் 20,000 வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து ஒரு 10,000 வந்து வீட்டு செலவுக்கெல்லாம் போயிடுது. பேலன்ஸ் 10,000 இருக்குன்னா அதில் வந்து 10,000 ஒரு அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கிறதோ இல்லை வீட்டிலேயே வச்சுருக்கிறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு சம்திங் நம்ம கையில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எடுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம அந்த 10,000 வந்து சேவ் பண்ண மாட்டோம். சேவ் பண்ணுறோன்ற மைண்ட் செட்டில் மாதம் மாதம் 10,000 எடுத்து வைப்போம் எடுத்து வைப்போம்னா கண்டிப்பாக அது சேவிங்ஸாகவே இருக்காது. ஏன்னா ஒரு சுச்சுவேஷனில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கோ ஒரு எமர்ஜென்சிக்கோ ஒரு ஹாப்பியான விஷயத்துக்கோ நம்ம அதுலேருந்து எடுத்து செலவு பண்ணுவோம். ஹாப்பியான மூமெண்ட்டுனா இப்போ என்னவே எடுத்துக்கோங்களேன், நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன்னா வெளில போகணும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன்னா கண்டிப்பாக வெளில போய் என்ஜாய் பண்ணணும், வெளில போய் சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பேன், ஹஸ்பண்டோட பாப்பாவோட எல்லாரோடையும் அந்த மாதிரி இருப்பேன். என் ஹஸ்பண்ட் கிட்டே காசு இல்லைனாலும் என்னோட சேவிங்ஸ்ல இருந்து எடுத்துகிட்டு போயினாலும் என்ஜாய் பண்ணணும், அந்த மூமெண்ட்டை வந்து ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி செலவாயிட்டே தான் இருக்கும். செலவெல்லாம் தேவையில்லாத செலவெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம சீட் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 10,000 நான் சொன்ன மாதிரி வீட்டு செலவுக்கு எடுத்து வச்சுட்டோம். எல்லா செலவுமே நான் சொல்கிறேன், வீட்டுக்கு தேவையான எல்லா செலவும் கிட்ஸுக்கானது எல்லாத்துக்குமே, அதாவது வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்புலேருந்து கரண்ட்டு பில்லு எல்லாத்துக்குமே சொல்கிறேன். ஒரு 10,000 எடுத்து வச்சுட்டு ஒரு செட் ஆஃப் மணி ஒரு 2,000-3,000 வந்து எமர்ஜென்சிக்குன்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் இருக்க ஒரு 7,000 வந்து நம்ம இங்கே சீட்டு போட்டு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 7,000-5,000 ஒரு சீட்டு போட்டு வச்சிங்கன்னா மாதம் மாதம் நம்ம வந்து கண்டிப்பாக 5,000 கட்டிதாகணும். சீட்டு போட ஆரம்பிச்சிட்டாலே அந்த 5,000 நம்ம கட்டிதாகணும். அப்போ அதுக்கான செலவுகளையும் நம்ம இங்கே குறைக்க ஆரம்பிச்சிருவோம். அடிக்கடி வெளில போகிறதா இருக்கட்டும், தேவையில்லாத அன்னெசரி திங்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம கம்மி பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ செலவும் கம்மியாயிருக்கும், நமக்கு சேவிங்ஸ் கூடிரும். ஸோ சீட்டு போடுறதுல முக்கியமான பெனிஃபிட் இதுதான், செலவு நம்ம குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அந்த 5,000 வந்து இந்த மாசம் கையில இருந்துரும், நம்ம டக்குன்னு போட்டுவோம், அடுத்த மாசம் அந்த 5,000 இருக்காது. பட் அந்த 5,000 நம்ம என்னென்ன செலவு கம்மி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வரும் பாத்தீங்களா. வீடு கட்டுறதுக்கான பேசிக் நல்ல விஷயம். ஸோ செலவு குறைக்கணும்ன்ற ஒரு மைண்ட் செட் வருதான், அதுலயே நம்ம வந்து நல்ல சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ நம்ம கிட்ட வச்சு நம்ம சேவ் பண்றங்கிறது பெரிய விஷயம் கிடையாது, அடுத்தவங்ககிட்ட சீட்டு போட்டு சேவ் பண்றோம்ல அதுதான் பெரிய விஷயம். ஏன்னா அடுத்தவங்ககிட்ட சீட்டு போடும்போது கண்டிப்பா நம்ம அந்த 5,000 நம்ம கொடுத்துதான் ஆகணும், அப்படி ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம். அதனால அந்த 5,000 செலவை நம்ம குறைக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ மெயின் பார்த்தீங்கன்னா சீட்டு கட்டுறதுல வந்து நம்ம சேவிங் பண்ணுவோம், செலவை குறைப்போம், இதுதான் மெயின். ஸோ இதில் வந்து நம்ம இப்போ டீட்டெயில்டாக எப்படி சீட்டு பிடிக்கிறாங்க, சீட்டு பிடிக்கிறவங்களா இருக்கட்டும் சீட்டு கட்டுறவங்களா இருக்கட்டும் அப்படிங்கிறது, சீட்டை பற்றி சில பேருக்கு சீட்டுனால என்னன்றது புரியாமல் இருக்கும். சீட்டு போடுறதுனால அவங்களுக்கு தான் லாபம் அப்படின்னு நினைப்பாங்க, அதாவது பிடிக்கிறவங்களுக்கு தான் லாபம்னு நினைப்பாங்க. அதுவும் கிடையாது, கட்டுறவங்களுக்கு லாபம் இருக்கு, பிடிக்கிறவங்களுக்கு லாபம் இருக்கு. பிடிக்கிறவங்க வந்து கஷ்டப்பட்டு அவங்க கொஞ்சம் வந்து எஃபர்ட் போடுறாங்க, அதனால அவங்களுக்கான கமிஷன் வச்சு பிடிக்கிறாங்க. கட்டுறவங்க ஈஸியாக கட்டிடுறாங்க, அந்த மாதம் ஆனால் ஒரு 10ஆம் தேதி கட்டுறதையே 20ஆம் தேதி கூட கட்டிட்டு போகிறாங்க. ஆனால் சீட்டு பிடிக்கிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் அவங்க வாங்குறதுக்குள்ளேயே ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிரும். ஏன்னா நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறேன், அந்தளவு கஷ்டம். பட் அதுக்கான கமிஷன் வந்து ஒரு வேலை பார்க்குறோன்னா அதுக்கான லாபம் இல்லாமல் பார்க்க முடியாதுல்ல, அதுதான் சீட்டு பிடிக்கிறவங்களுக்கான லாபம். ஒரு சின்ன கமிஷன் மட்டும்தான், ரொம்பலாம் நிறைய பேர் வைக்கிறாங்கன்னா அது கம்பெனி சீட்டு, கம்பெனி வச்சு நடத்துகிறாங்களோ அவங்க தான் அதிகமாக லாபம் வச்சு போடுவாங்க. இது பக்கத்து வீட்டுக்காரவங்க ஏற்று வீட்டுக்காரவங்க போடுறாங்கன்னா கொஞ்சம் லாபம் வச்சு போடுவாங்க, அது ஏழை சீட்னா மட்டும்தான் லாபம், குலுக்கு சீட்னா எந்த லாபமும் கிடையாது. இது வந்து இருக்கு, நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ சீட்டு கட்டுதல், சீட்டு பிடித்தல் என்றால் என்னன்னு பார்ப்போம். அதாவது மூணு இது இருக்குது, குறிப்பிட்ட நபர்கள், குறிப்பிட்ட மாதம், குறிப்பிட்ட தொகை. குறிப்பிட்ட நபர்னா ஒரு குழு, ஒரு குழுனா 10 பேர், 20 பேர் அப்படிங்கிறதா. ஒரு குழு இருக்கலாம், ரெண்டு குழு இருக்கலாம். இப்போ ஒரு குழுனா 10 பேர் போட்டாங்க, அடுத்து இன்னொரு 10 பேர் கேட்குறாங்கன்னா இன்னொரு குழு, அந்த மாதிரி குறிப்பிட்ட நபர்கள் வச்சது தான் ஒரு குழு. குறிப்பிட்ட மாதம்னா 10 மாதம் கட்டலாம், 20 மாதம் கட்டலாம். ஸோ எத்தனை மாதங்கிறது வந்து அந்த சீட்டு பிடிக்கிறவங்க டிசைட் பண்ணுறது தான். குறிப்பிட்ட தொகைன்றது பார்த்திங்கன்னா 25,000 சீட்டு போடலாம், 50,000 சீட்டு போடலாம், 1,00,000 சீட்டு போடலாம், 5,00,000 சீட்டு போடலாம். அது அவங்களோ எவ்வளோ கட்ட முடியுங்கிற அவங்களோட தகுதியை வச்சு சீட்டு போடுறது அதுதான். ரெண்டு ஆட்கள் இருப்பாங்க, அதாவது சீட்டு கட்டுபவர் இருப்பாங்க, சீட்டு பிடிப்பவர் இருப்பாங்க. சீட்டு கட்டுபவர்ன்றது குழுவில் இருக்க ஒருத்தர், அதாவது சீட்டு கட்டுறதுல பார்த்தீங்கன்னா 9 பேர் வந்து வேற ஒருத்தவங்க இருப்பாங்க,
ஒரு நபர் வந்து சீட்டு பிடிக்கிறவங்களே போட்டிருப்பாங்க, அவங்க தான் ரெண்டாவது சீட்டு எடுத்துப்பாங்க. ஸோ குழுவில் இருக்க ஒருவர் தான் அவர். சீட்டு பிடிப்பவரில் வந்து அந்த தலைவர் அவர் தானே பிடிக்கிறாரு. ஸோ குழுவை உருவாக்குறவரே அவர் தான், அந்த தலைவர் ஒரு சீட்டு போட்டுருவாங்க. ஸோ மொத்தம் இப்போ 10 சீட்டுனா 9 சீட்டு வேற நபர் இருப்பாங்க, ஒரு சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீட்டு பிடிக்கிற நபரே அந்த தலைவரே வந்து அந்த சீட்டை போட்டுக்குவாங்க. அதுதான் ஒன்று. ஸோ அவங்க வந்து ஒரு சீட்டும் போட்டுக்கலாம், 2 சீட்டு போட்டுக்கலாம், அது அவங்களோட டிசிஷன் தான். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து அவங்களும் ஒரு சீட்டு போடுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து 1 லட்சம் ரூபா வச்சுக்குவோம். நபர் மாதம், நபர் பார்த்தீங்கன்னா நபரும் மாதமும் ஈக்குவலாக இருக்கணும், ரெண்டுமே சேமாக தான் இருக்கணும். எப்பயுமே சீட்டை பொறுத்தவரை ரெண்டுமே சேமாக இருந்தால் தான் அதோட அமௌண்ட் வந்து ஈக்குவலாக வரும். இப்போ 10 பேர்னா 10 மாதம், ஒரு நபருக்கு வந்து 10,000 ரூபா கட்டினாங்கன்னா 10 பேரும் கட்டும்போது 1 லட்சம் ரூபா வரும். ஸோ அந்த மாதிரி 10 × 10,000 ரூபானா 1 லட்சம் ரூபா வரும். இன்னொரு எக்ஸாம்பிள், இது வந்து 10,000 ரூபா சீட்டு, 10,000 ரூபா சீட்டு 10 பேர் கட்டினாலே 1 லட்சம் ரூபா வந்துடும். சில பேர் சொல்லுவாங்க என்னால் வந்து 10,000 ரூபா மாதம் மாதம் கட்ட முடியாது, அதனால 5,000 ரூபா சீட்டு போடலாம், நீங்கள் கேட்டு பாருங்க அப்படின்வாங்க. நிறைய பேர் வந்து சில பேர் இல்லை, நிறைய பேரே வந்து சொல்லுவாங்க 5,000 ரூபா சீட்டு போடலாம்க்கா, மாதம் மாதம் 10,000 ரூபா சீட்னா கஷ்டமாக இருக்குது, அவ்வளோ அமௌண்ட் கட்ட முடியல, ஸோ 5,000 ரூபா சீட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 பேர் சேர்ந்தாங்கன்னா, 20 பேர் சேர்ந்தாலும் அதே 20 மாதம் கட்டினாங்கன்னா 1 லட்சம் ரூபா வரும். ஏன்னா மாதம் 5,000 ரூபா கட்டுறாங்க, அமௌண்ட்டு மட்டும் குறைஞ்சு அதே 1 லட்சம் ரூபா அமௌண்ட் தான் வரும். ஆனால் மாதங்கள் பார்த்தீங்கன்னா கூடிடும், 20 மாதம் வந்து 20 நபர் வந்துடும். இங்கே 10 நபர், 10 மாதம் வந்து ஷார்ட் பீரியடு, 20 பேர், 20 மாதம்ன்றது லாங் பீரியடு. ஸோ இந்த டேர்ம் தான் வந்து மாறும் முழுசு அமௌண்ட் ஒரே அமௌண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா 1 லட்சம் ரூபா சீட்டுன்னு சொல்லிட்டோம்னா இந்த மாதிரியும் நம்ம வந்து பிடிச்சிக்கலாம். அந்த அமௌண்ட்டை வந்து குறைச்சி கட்டணும்னா நபர் வந்து கூட்டணும், மாதமும் கூட்டணும். ஸோ அப்படி கூட்டும்போது பார்த்தீங்கன்னா 20 × 5,000 ரூபான்னு போட்டிங்கன்னா 1 லட்சம் ரூபா வரும். சீட்லேயே பார்த்தீங்கன்னா 2 சீட்டு இருக்குது, 7 சீட்டு இருக்குது, குலுக்கு சீட்டு இருக்குது. குலுக்கு சீட்டுன்றது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடு, அதாவது இன்றைக்கி நீங்கள் மாதம் மாதம் 5,000 ரூபா கொடுத்தா போதும், 20 மாதம் நீங்கள் 5,000 ரூபா மட்டுமே கட்டிட்டு வரணும், வேறு எந்த அமௌண்ட்டும் சேஞ்ச் ஆகுது. 5,000 ரூபாயிலேருந்து 4,000 ரூபாயோ, 4,000 ரூபாயிலேருந்து 5,000 ரூபாயோ அப்படியெல்லாம் மாறவே மாறாது குலுக்கு சீட்டை பொறுத்தவரை. இந்த மாதம் நீங்கள் 5,000 ரூபா கட்டினீங்கன்னா கடைசி 20வது மாதம் வரையும் நீங்கள் 5,000 ரூபா தான் கட்டணும். ஸோ குலுக்குவாங்க, ஒவ்வொரு மாதமும் வந்து குலுக்கல் முறையில் வந்து அந்த நேமை செலக்ட் பண்ணுவாங்க, 20 பேர் நேமையும் எழுதுவாங்க, எழுதி அந்த 1வது மாதம் குலுக்குவாங்க. குலுக்குனா அதில் ஒரு நேம் வரும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு அந்த சீட்டை அப்பயே கையில் கொடுத்துருவாங்க. சீட் அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிட்டு தான் குலுக்குவாங்க. எனக்கு தெரிஞ்சு குலுக்கு சீட்டை பொறுத்தவரை சீட்டை அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி கையில் வச்சுக்கிட்டு குலுக்கிட்டு அந்த இடத்துலேயே அமௌண்ட்டை செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க. 2வது சீட்டு கம்பெனி எடுத்துக்கிறோம். 3வது சீட்டு குலுக்கும்போது அந்த 1வது சீட்டை குலுக்கணும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேரை எடுத்துருவாங்க. எடுத்துட்டா பேலன்ஸ் 2வது சீட்டு வந்து கம்பெனிக்கு போயிடும். ஸோ 2 போச்சுன்னா 18 பேர் தான் இருக்கும். அந்த 18 பேரை குலுக்குவாங்க. 18 பேரில் ஒரு நபர் பேர் வரல, அவங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் குலுக்கு சீட்டு. குலுக்கு சீட்டுன்றது ஃபிக்ஸடு சீட்டு, இது வந்து மாறவே மாறாது. ஆனால் 7 சீட்டுன்றப்ப கண்டிப்பாக மாறும். ஸோ நான் பிடிக்கிற 7 சீட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பாலமுருகன்றவங்க நேம் எழுதிட்டேன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2வது சீட்டு வந்து என்னோடது கம்பெனி, 3வது சீட்டும் பாலமுருகன்றதாக போட்டுருவாங்க. இந்த மாதிரி நேம் எழுதி நான் செட் பண்ணி வச்சிட்டேன். இவங்களுக்கு தான் இப்போ 3வது சீட்டு எடுத்துட்டிங்கன்னா 43,000 இவங்களுக்கு தான் போகும். ஆனால் இது 7 சீட்டு தான் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வேரியேஷன் மாறிக்கிட்டே இருக்கும். 7 சீட்டை பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு கட்டுற அமௌண்ட்டில் இருந்து கடைசி கட்டுற அமௌண்ட்டு தான் கூடிட்டே வரும். கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் கூடிட்டே வருங்க. பாருங்கள், 4,385, 4,485, 4,585, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் கூடிட்டே வர்றது தான் 7 சீட்டு. ஆனால் குலுக்கு சீட்டு கூடவே கூடாது. 5,000 ரூபா நீங்கள் கட்டுறீங்களா, அப்படியே மாதம் மாதம் 1,000 ரூபா, 1,000 ரூபா, 1,000 ரூபா இந்த மாதிரியே தான் நம்ம கட்டிட்டு வரணும். எந்த இது வந்து நம்ம கொடுக்குறோமோ அவங்களுக்கு போயிடும். யாருக்கு குலுக்கி நேம் வருதோ அவங்களுக்கு அந்த சீட்டு அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. இது வந்து 7 சீட்டுலேயே ஃபிக்ஸடு. ஃபிக்ஸடு எப்படின்னா 4,185 ரூபா ஃபர்ஸ்ட் மாதம் கட்டுறாங்களா இவங்களுக்கு போயிடும். இதில் உள்ளவங்க வேறு யாருமே இதை கேட்க முடியாது, ஏன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இந்த சீட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை வந்து யார் ஃபஸ்ட்டெல்லாம் கேட்குறாங்களோ, இப்போ நான் ஒரு 10 சீட்டு பிடிக்க போகிறேன் அப்படின்னா டக்குன்னு என்கிட்ட மொதல் கேட்டது இந்த பொண்ணு தான், ஏன்னா கடைசி சீட்டு வேணும், ஏன்னா அதான் அமௌண்ட்டு கூட. இவங்க வந்து எனக்கு 9வது சீட்டு வேணும், ஏன்னா அதான் அமௌண்ட்டு கூட. இதுக்கு போக 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 பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு கம்மி. அமௌண்ட்டு கம்மின்றப்போ அவங்களுக்கு வந்து நஷ்டம் தான், கட்டுறவங்களுக்கு வந்து நஷ்டம் தான். ஆனால் அவங்க ஒரு சுச்சுவேஷனில் வெளியே கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க சீக்கிரம் எடுத்து அந்த கடனை அடைச்சாங்கன்னா அவங்களுக்கு லாபம் தான். ஸோ 7 சீட்டை பொறுத்தவரையும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படி தான் நான் 7 சீட்டு பிடிச்சிருக்கேன். ஸோ இதில் எனக்கு என்ன பெனிஃபிட்னா 4,785 ரூபா போட்டிருக்கேன். இதே இது 10 பேர் கொடுத்தாங்கன்னா இங்கே 47,850 ரூபா கிடைக்கணும். பட் அந்த 850 ரூபா எனக்கு மாதம் மாதம் கிடைக்கிற லாபம். நான் கொடுக்குற அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 47,000. இதில் 47,850 போடக்கூடாது. அந்த 850 ரூபாயை நான் மறைமுகமாக வச்சு தான் எடுத்துக்கணும். பட் அவங்ககிட்ட நான் மென்ஷன் பண்ணிடுவேன், ஒரு சீட்டுக்கு வந்து 85 ரூபா பிடிக்கிறேன், 10 பேர் கட்டிங்கன்னா எனக்கு 850 ரூபா கிடைக்கும், இதுதான் என்னோட பிடிப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி நம்ம சொல்லிடணும் முன்னாடியே. ஏன்னா நம்ம போயிட்டு போட்டதுக்கப்புறம் 850 ரூபானா அவங்க வந்து என்ன நீங்கள் இப்படி பிடிச்சி வச்சு போட்டுருவீங்க அப்படின்னு அவங்க சண்டைக்கு வரவும் கூடாது, சங்கடப்படவும் கூடாது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால முன்னாடியே வந்து நான் 850 ரூபா பிடிப்பணம் வச்சு போடுறேன், ஒரு ஆளுக்கு நான் 85 ரூபா வாங்குறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா 10 பேத்துக்கு சேர்த்து தான் எனக்கு 850 ரூபா கிடைக்குது. ஸோ 850 ரூபான்றப்ப எனக்கு ஒரு பிடிப்பணம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவங்களும் ஓகே ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம அவங்களோட நேமே சேர்க்கணும். இல்லைங்க எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களை கம்பல் பண்ணி சேர்க்காதீங்க. யார் சீட்டு வேணான்னு சொல்கிறாங்களோ அவங்கள கம்பல் பண்ணி சேர்க்காதீங்க, ஏன்னா அவங்க ஊடலாம் கட்ட மாட்டாங்க. ஸோ நம்பிக்கையான ஆளுக்கிட்ட தான் நம்ம நிறைய போடணும். நம்பிக்கையான
போட்டோம்னாலும் அவங்க வந்து கரெக்டாக கட்டிட்டாங்கன்னா ஓகே, கட்டலைன்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்க போடும்போது வேண்டான்னு சொல்லிடுங்க. கரெக்டாக கட்டாமல் இருப்பாங்க. இப்போ இந்த டைம் நான் 10 பேர் போட்டேன், இதில் எனக்கு யாருக்கு சரியாக கட்டலையோ அவங்கள நான் வந்து அடுத்த டைம் சேர்த்துக்க மாட்டேன். ஏன்னா ஒரு டைம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு இல்லை அவங்கள வச்சு. அதனால திரும்ப நம்ம சேர்க்காமல் இருக்கிறதே ரொம்ப நல்ல விஷயம். இதுதான் வந்து ஃபிக்ஸடு இலச்சிட்டு. ஏன்னா நான் ஒவ்வொருத்தவங்க நேமையும் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அஞ்சாவதுக்குன்னா 5வது பேருக்கு இவருக்கு தான் கொடுப்பேன், இவங்கெல்லாம் வந்து கேட்டால் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறோம்னா அதான் ஃபிக்ஸடு இலச்சிட்டு. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா குழுக்கள் முறையில் இலச்சிட்டு நடத்துவாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 41,000 இருக்கு ஒரு ஃபஸ்ட் மாதம். அப்போ வந்து இந்த 8 பேர் நேமை வந்து குளிக்க போட்டு யார் நேம் வருதோ அவங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க அந்த 41,000. 2வது இருக்கிறது வந்து கம்பெனிக்கு போயிடும். 3வது இருக்கிறதுக்கு இந்த 7 பேருக்கு அது யார் இருக்கோ, இந்த 8 பேருக்கு யார் இருக்காங்களோ அவங்க தான் வந்து கொடுக்குவாங்க. அப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு யார் வந்து யார் பேர், இப்போ பாலமுருகன் இருக்காங்கன்னா அவங்க நேம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு கொடுப்பாங்க, இல்லை தவன் வந்துச்சுன்னா தவத்துக்கு தான் அந்த 43,000 கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து குலுக்கி போடுவாங்க இலச்சிட்டுலையும். குலுக்கி போடும்போது அந்த நபருக்கான அமௌண்ட்டும் அவங்களுக்கு போயிடும். அப்படியும் இருக்குது. பட் எனக்கு வந்து ஒவ்வொரு பர்சனும் வரவும் இதில் இருக்க எந்த பர்சனுமே எனக்கு வந்ததே கிடையாது. இவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் இருக்காங்க, இவர் பார்த்தீங்கன்னா வாடிப்பட்டியில் இருக்காரு. ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் தூர தூரமாக இருக்காங்க. இவங்கெல்லாம் கூகுள் பே தான் பண்ணுவாங்க. இந்த அட்டையில் நேமை எழுதி நான் அப்படியே அவங்களுக்கு சென்ட் பண்ணிவிட்டேன். ஸோ ஒவ்வொரு மாதமும் அமௌண்ட்டு எனக்கு சென்ட் பண்ணிடுவாங்க 10ஆம் தேதிக்குள்ளே. அப்படி சென்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் அவங்களுக்கு பே பண்ணிடுவேன். இப்போ இவங்களுக்கு இருக்க இந்த 9வது மாதம் இருக்குன்னா இவங்க 4,985 ரூபா வந்து எங்களுக்கு பே பண்ணிட்டாங்க. அந்த மொத்தம் பேரும் பே பண்ணிட்டாங்கன்னா இவங்க பே பண்ண தேவையில்லை. இவங்க அமௌண்ட்டை லெஸ் பண்ணிவிட்டு நான் அவங்களுக்கு பேலன்ஸ் உள்ளதை நான் போட்டுருவேன். ஸோ அந்த மாதிரி நான் கொடுத்துருவேன். ஸோ இப்படி தான் வந்து நான் வந்து சீட்டு பிடிச்சிட்ருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா 50,000 ரூபா சீட்டு புடிச்சிட்ருக்கேன், 25,000 ரூபா சீட்டு இருக்கு, 1,00,000 ரூபா சீட்டு இருக்கு. ஸோ 3 சீட்டு நம்ம பிடிச்சிட்டு இருக்கோம். 3 சீட்டு புடிபணம் எவ்வளோன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டா ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதே மாதிரி நீங்களும் வந்து புடிபணம் வச்சு சீட்டு போடலாம். ஃபர்ஸ்ட் சீட்டு போட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க கம்மியான அமௌண்ட்ல இருந்து போட ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 25,000 ரூபா அப்படி வச்சு போடுங்க. ஏன்னா இதே அட்டையில பாத்தீங்கன்னா நான் ரொம்ப கம்மியா புடிபணம் வச்சு போட்டிருக்கேன், 250 ரூபா புடிபணம் வச்சு போட்டிருக்கேன். இங்க 850 ரூபான்னு இருக்க இடத்துல 500 ரூபா புடிபணம் வச்சு போட்டிருக்கேன். இதுக்கான அட்டையும் அந்த லிங்க்ல இருக்கு. ஸோ எந்தது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சாட்டிஸ்ஃபைவா இருக்கோ அதை வச்சு நீங்க போடுங்க. அதுக்கான லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். ஏன்னா 3 அட்டையும் நான் டீட்டெயில்டா போட்டிருக்கேன். 25,000 வந்து 250 ரூபா வச்ச மாதிரியும் போட்டிருக்கேன், 25,000 500 ரூபா வச்ச மாதிரியும் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட்டுக்கு வந்து 50,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 500 ரூபா வச்ச மாதிரி புடிபணம் போட்டிருக்கேன், 850 ரூபா புடிபணம் வச்ச மாதிரியும் அட்டை போட்டிருக்கேன். இது வந்து 1,00,000 ரூபாய்க்கு எந்த சேஞ்சும் இல்லை, 1,000 ரூபா புடிபணம் வச்ச மாதிரி தான் போட்டிருக்கேன். ஏன்னா 1,00,000 இருக்க 1,000 ரூபா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ 1,000 ரூபா புடிபணம் வச்சு போட்டிருக்கேன். ஸோ இந்த டீட்டெயிலாம் லிங்க்கு கீழே இருக்கு. நான் ஸோ 25,000, 50,000, 1,00,000 மூணு சீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அட்டை எப்படி போடணும்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க் கீழே இருக்கு, நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஸோ ஏலச்சீட்டும் குலுக்குச்சீட்டும் இப்படி தான் இருக்கும். அதில் வந்து லாபமா நஷ்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த சீட்டாக இருந்தாலும் நமக்கு கண்டிப்பாக லாபமாக தான் இருக்கும். என்னை பொறுத்தவரையும் நான் அப்படி தான், நகை சீட்டாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஏலச்சீட்டு போடுறதா இருக்கட்டும், குலுக்குச்சீட்டு போடுறதா இருக்கட்டும், எந்த சீட்டாக இருக்கட்டும், நமக்கு கண்டிப்பாக அமௌண்ட்டு கட்டினோம்னா சேமிப்பு உயரும். நான் சொன்ன மாதிரியே வீட்டில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஒரு சுச்சுவேஷனுக்கு நான் அந்த அமௌண்ட்டை எடுத்துருவோம். சேமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டே நம்ம வீட்டில் காசை வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக ஒரு சுச்சுவேஷனுக்கு எடுத்துருவோம். இதுவே ஒரு சீட்டு போட்டோமோ, ஒரு நகை சீட்டோ, ஒரு ஏலச்சீட்டோ, குலுக்குச்சீட்டோ போட்டோம்னா கண்டிப்பாக மாதம் மாதம் கட்ட வேண்டியிருக்கும். நமக்கான தேவையில்லாத செலவுகளை வந்து நம்ம குறைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து சேமிப்பு உயரும், செலவு குறையும். நான் சொன்ன மாதிரி செலவு வந்து குறையும். ஏன்னா தேவையில்லாத அன்நெசசரி திங்ஸோ, தேவையில்லாமல் அடிக்கடி வெளியே போகிறதோ, இந்த மாதிரி செலவுகள்லாம் குறையும். பெனிஃபிட் அதிகம். பெனிஃபிட் அதிகம்னா இப்போ நகை சீட்டெல்லாம் போட்டிங்கன்னா செய்குலி சேதாரம் இல்லாமல் எடுத்துக்கலாம். இது நகை சீட்டு போடாமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போய் டைரெக்டாக எடுக்கும்போது செய்குலி போடணும், சேதாரம் போடணும், இந்த மாதிரி நிறைய இருக்கும். இதுவே நீங்கள் நகை சீட்டு போட்டிங்கன்னா ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணால் போதும், அந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் இருக்கும். ஸோ நான் ஏலச்சீட்டுலேயும் சரி குலுக்குச்சீட்லேயும் சரி சீக்கிரம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வெளியில் வாங்கின கடனை அடைச்சிட்டோம்னா இன்ட்ரெஸ்ட் கட்ட தேவையில்லை, அது ஒரு பெனிஃபிட் தான். ஸோ ஏலச்சீட்டோ, குலுக்குச்சீட்டோ, நகைச்சீட்டோ மூணுமே வந்து என்னை பொறுத்தவரையும் லாபம் தான். சேமிப்பு உயரும், செலவு குறையும், பெனிஃபிட் இருக்கும். நஷ்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்பிக்கையான ஆள், இது இலச்சிட்டு வீடியோஸ் டீட்டெயில்ஸ் போட்டிருக்கேன், நீங்கள் அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா மெயினாக நான் சொல்கிறது வந்து நம்பிக்கையான ஆள்கிட்ட போடுங்க, நம்பிக்கையான ஆள்கிட்ட போடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா நம்பிக்கையானன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம போயிட்டு ஒரு இடத்துக்கிட்ட பார்த்துட்டு போடுறோம்னா அவங்க நம்பிக்கையானவங்களா, அவங்க சொந்த வீடு வச்சுருக்காங்களா, டீட்டெயிலாம் தெரிஞ்சுட்டு போடுங்க. யாருமே வந்து தெரியாமல் எந்த ஒரு பர்சன்ட்டையும் சீட்டோ காசோ எதுவுமே கொடுக்காதீங்க. சீட்டுன்னு மட்டும் கிடையாது, ஒரு அமௌண்ட்டை கூட கொடுக்காதீங்க. நான் அதுக்கு கூட எக்ஸாம்பிளுக்கு நிறைய இதில் நான் சொல்லியிருக்கேன். எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரவங்க எனக்கு தெரியவே தெரியாது, வாடகைக்கு வந்திருக்காங்க, வந்து ஒரு 10 நாளில் என்கிட்ட ஒரு 50,000 ரூபா கேட்டாங்க, பட் நான் கொடுக்கல. ஏன்னா அவங்க எனக்கு தெரியவே தெரியாது, திடீர்னு வந்துட்டு என்கிட்ட 50,000 ரூபா அப்படின்னா நான் எப்படி கொடுக்க முடியும். அதனால என் ஹஸ்பண்ட் வந்துட்டு நான் கேட்டு எப்படி இருந்துமே அவங்க படிப்பு செலவுக்காக கேட்குறாங்க அவங்க பொண்ணுக்கு அப்படின்னு. அப்படின்றப்போ அவங்க 10 நாளில் வீடு காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா எனக்கு நைட்டோட நைட்டாக கூட காலி பண்ணி போயிட்டாங்கன்னா நான் என்ன
பண்ணுறது. அதனால இல்லை மேம் இப்போதைக்கு எங்கிட்ட காசு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி அவாய்ட் பண்ணிடுங்க. நம்பிக்கான பர்சன்ட்ட பக்கத்தில் உங்களுக்கு நிறைய நாள் பழக்கமான நிறைய வருஷம் பழக்கமானவங்ககிட்ட மட்டும் சீட்டு போடுங்க. இன்னொரு விஷயம், கம்பெனியில் போய் சீட்டு போடாதீங்க. பெரிய பெரிய கம்பெனியில் சீட்டு போடாதீங்க. அவங்க நைட்டோட நைட்டாக சுருட்டிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நிறைய பேர் இதை தெரிஞ்சும் கூட அந்த தப்பை பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களுக்கு சொந்தக்காரவங்க, உங்களுக்கு முக்கியமானவங்க அப்படி இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட சீட்டு போடுங்க. சீட்டு பிடிக்கிறவங்களா இருக்கட்டும், கண்டிப்பாக தெரிஞ்ச பர்சனை மட்டும் பிடிங்க, தெரியாத பர்சனாக பிடிக்காதீங்க. எனக்கே இங்கே சுற்றி நிறைய பேர் தெரியும், பட் வந்து ஜஸ்ட்டு தெரியும். பக்கத்து நான் சொந்த வீட்டில் தான் இருக்கேன், பக்கத்தில் உள்ளவங்களாம் தெரியும், அந்தளவு பழக்க வழக்கம் கிடையாது. அதனால தான் நான் பக்கத்தில் உள்ளவங்க யாரையுமே நான் சீட்டில் பிடிக்கல. எல்லாமே எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, ரொம்ப பிடிச்சவங்க, ரொம்ப நாள் பழகினவங்க, ரொம்ப வருஷம் பழகினவங்க, சொந்தக்காரவங்க, இவங்களால் கட்ட முடியும், எங்கள் கம்பெனி ஸ்டாஃபு, இவங்க பெர்மனெண்ட்டாக இங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சவங்கள மட்டும்தான் நான் சீட்டில் போய் சேர்த்துருக்கேன். இப்படி நான் பக்கத்தில் உள்ளவங்களையெல்லாம் சேர்த்துருந்தேன்னா இன்னும் ஒரு ரெண்டு குழு போட்டிருப்பேன். ரெண்டு ஒரு குழுன்னா 10 பேர், அப்போ இன்னொரு குழுன்னு போட்டால் அதுக்கு 10 பேர், இன்னொரு குழுன்னு போட்டால் 10 பேர், மொத்தம் 30 பேர் என்னால் சேர்க்க முடியும். அதுக்கானது ஆள் இருக்காங்க, பட் நான் போடல. நான் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இதுதான், ஒரு குழு 10 பேரை வச்சு நான் கரெக்டாக முடிச்சுக்கிறேன். எனக்கு அதில் கிடைக்கிற பெனிஃபிட்டே போதும். ஒரு மாதத்துக்கு 850 ரூபா கிடைக்கிறதுங்கிறதே எனக்கு பெரிய விஷயம். ரொம்ப ஆசைப்பட்டு நம்ம ஏமாந்து போகக்கூடாது. ஏன்னா பக்கத்தில் உள்ளவங்களும் நான் சொன்னேன்னு 50,000 கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்ட ரொம்ப மாதம் ஆச்சு, அவங்க வீடும் காலி பண்ணி போயிட்டாங்க. ஸோ எதையும் நம்பியுமே நம்ம போடவும் முடியாது. அதனால் அந்த விஷயம் வந்து நம்பிக்கையான ஆளுன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தெரியாத பர்சன்ட்ட போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் அமௌண்ட்டும் போயிடும், உங்களுக்கு நஷ்டம் தான். அதுதான் நம் நஷ்டன்றதுல பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கிறது நம்பிக்கையான ஆளுன்னு சொல்லியிருக்கேன். இன்னொரு விஷயம், சீட்டை பொறுத்தவரையும் கம்ப்ளைண்ட் பண்ணவும் முடியாது, எஃப்ஐஆர் கிடையாது. ஏன்னா போடுங்கிறது லீகலாக பார்த்தோன்னா தப்பு. அதனால் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் வாங்கவும் மாட்டாங்க, எஃப்ஐஆர் போடவும் மாட்டாங்க. ஸோ நீங்கள் சீட்டு போடுறதுல இது ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்பிக்கையான ஆள்கிட்ட போடணும். நம்பிக்கையான ஆள்கிட்ட போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பெனிஃபிட் தான். ஸோ சீட்டு போடுறதுல நிறைய விஷயம் இருக்குது. மெயின் பார்த்தீங்கன்னா நம்பிக்கையான ஆள். நம்பிக்கையான ஆள்கிட்ட போட்டிங்க, நம்பிக்கையாக நீங்கள் கட்டினீங்கன்னா உங்களுக்கான பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும். சீட்டு போடுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. சீட் கட்டுறதுனால நீங்கள் கண்டிப்பாக வந்து சேவிங்ஸ்க்கான ஸ்டெப்பை எடுத்து வச்சுட்டே இருப்பீங்க, உங்களுக்கான வந்து செலவுகள் குறைச்சிட்டே இருப்பீங்க. ஸோ நிறைய வந்து அமௌண்ட் சேவ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு சீட்டு கட்டுறது. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.